வெல்கம் டு லக்ஷ்மி வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பால்கறி டிஷ்ங்க இது வந்து மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க மதுரை கல்யாண வீட்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த பட்டர் பீன்ஸ் பால்கறி கண்டிப்பாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இதுதாங்க பட்டர் பீன்ஸு இந்த மாதிரி நீளமாக இருக்கும் உள்ளே உரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி பயராக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற பயருங்க இது பட்டர் பீன்ஸு இதோட உருளைக்கெழங்கு சேர்த்து நம்ம பால்கறி செய்யும்போது சூப்பராக இருக்குங்க நான் வந்து பட்டர் பீன்ஸையும் ஒரு உருளைக்கெழங்கையும் அவிச்சு எடுத்துக்கிட்டேங்க குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்துருங்க நான் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு எத்தனை உருளைக்கெழங்கு வேணுமோ இதோட சேர்த்துக்கலாங்க பால்கறி செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் பெஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வெள்ளையாக மட்டும் நீங்கள் தேங்காய் துருவலா இருந்ததுன்னா வெள்ளையாக மட்டும் துருவிக்கோங்க இதோடு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாங்க பால் கறி திக்னஸ்க்காக வேண்டி நம்ம ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா இதுதான் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டு கொடுக்குங்க இதோட வந்து ஒரு பட்டை சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இதோட காரத்துக்காக வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இதில் காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி பட்டை கரிப்பு சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க இது தாளிக்கவும் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அது ஒரு கப் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு நாலு பல் பூண்டை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேக்ஸிமம் சேர்க்க வேணாங்க அப்புறம் தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டர் பீன்ஸு உருளைக்கெழங்கு அதை சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நம்ம தோல் வரித்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கொஞ்ச நேரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதோடய தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே திக்காயிரும் அதுக்காக வேண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு அதோடு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னா இது சட்டுன்னு திக்னஸ் ஆயிருங்க கசகசா முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க இது வந்து சீக்கிரமாகவே திக்காயிருங்க அதனால நம்ம இடையில ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே ரெடியாகிருங்க இது ரொம்பவும் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வேக வைக்க வேண்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக தண்ணியாக இருக்கிற வரைக்கும் வேக வச்சா போதுங்க இல்லை அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் கெட்டியாகிருங்க அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா போதுங்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா இதே அளவுக்கு நம்ம இப்போ தழை தூவி ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பட்டர் பீன்ஸ் பால் கறி ரெடிங்க இது சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உபயோகம்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க